ఒకసారి నేను మెసేజ్ రాసుకుంటున్నాను. ஒரு முறை நான் ஒரு செய்தி எழுதி கொண்டிருந்தேன். బ్రదర్స్ వచ్చే పేరు పాస్టర్ గారు రెండు ఇన్నోవా కార్స్ వచ్చాయి. 8 మంది లేడీస్ వచ్చారు. వాళ్ళు అన్ని జిల్లాలు అనుకుంటే ఇంత పెద్ద బొట్లు పెట్టుకొని ఉన్నారని చెప్పారు. நான் செய்தி எடுத்துக்கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய உடன் ஊழியர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ரெண்டு இன்னோவா கார்ல ஒரு 8 சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்து தேவனை அறியாத மக்கள். தலையில் ஒரு பெரிய பொட்டு வச்சுட்டு வந்து வெயிட் பண்றாங்கன்னு சொன்னார். வெண்டனே மஞ்சள் இல்லாமல் நான் பயிட்டுக்கு வச்சேன். நான் உடனே அவர்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க சொல்லிட்டு வெளியே வந்தேன். மாட்லாடுத்துனப்போ நான் தெரிஞ்சது என்னட்டே 3 குடும்பங்கள். அது நான் வெளியே வந்து விசாரித்த பொழுது ஒன்று கண்டுபிடிச்சா, அவங்க மூன்று, அந்த 8 பேரும் 3 குடும்பங்களை சேர்ந்தவர்கள். யவனஸ்தலையின் ஆடு பிள்ளைகள் உண்டாரு, ஃபேமிலி பெத்தோளுக்கு உண்டாரு. அவர்கள் பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, பெரியவர்களும் இருக்கிறாங்க. ஒக்கொக்க ஃபேமிலி வாழ சமஸ்யலு கஷ்டாலன்னி செப்பார். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். பேப்பர் மீது கூட ராசுக்கு அவர்கள் பேப்பர்ல கூட எழுதி எடுத்து கொண்டு வந்தார்கள். தீஸ்குனானோ வாழ கோசம் பிரார்த்தனை செய்து அதை நான் பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணினேன். வெளிப்போத்துனப்படு அவர்கள் வெளியே போகும் பொழுது மீதோ சின்ன மாட ஒரு சின்ன வார்த்தை என்ன சொன்னார், நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அருகண்டியா என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னேன். ஈ ஹொசன்னா மந்திரானிக்கு வெள்ளமணி சேவக்களுத்தோ சமஸ்யல் செப்தே வாழ் பிரார்த்தனை செய்தே பாகுபடுத்தாரி தேவடு அத்புதம் சேஸ்தாரி மீக்கு அவர் செப்பியவரான்னு அடிக்கிறேன். நான் அவர்களை பார்த்து அவங்க வெளியே போகும்போது ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை பார்க்கும்படி கிளம்பி வந்திருக்கிறீங்களே, இந்த ஹோசன்னா மந்திருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும், உங்களுக்கு ஆண்டவர் வந்து கிரியை செய்வார்னு யார் உங்களிடத்துல சொன்னதுன்னு நான் கேட்டேன். மா இன்ட்ல பஞ்செய்யடானுக்கு வஸ்தது ஒரு அம்மை, மீ பிரார்த்தன அம்மை, ஆ அம்மை செப்பிது. அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி அம்மா இருக்கிறாங்க, அவர்கள் வந்து உங்களை பற்றி சொன்னாங்க, அதை கேட்டு நாங்கள் இங்கே சர்ச்சுக்கு வந்தோம்னு சொன்னாங்க. ஆமி செப்பிந்தா மீர் அடித்தே செப்பிந்தா? அப்போது நான் கேட்டேன், அவங்களே சொன்னாங்களா, நீங்கள் கேட்டதுனால சொன்னாங்களான்னு கேட்டேன். மேமே அடித்தே செப்பிங்க. நான் கேட்டோம், அப்போ அவங்க சொன்னாங்க. அவர் செப்தே எல்லாம் வச்சேஸ்தார் மீரு. அப்போ அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்களான்னு நான் கேட்டேன். ஏன் செப்பிந்தா அவிட? என்ன சொன்னாங்க அவங்க? மீரேமே அடிக்கிறார் அப்படின்னு. நீங்கள் என்ன கேட்டீங்க? சவத்சர ரோஜுலுகா ஆ அம்மை மா 3 இல்லல்லோ பஞ்சேடானுக்கு வஸ்தது. அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் எங்கள் 3 வீடுகளில் வேலை செய்வதுக்கு அந்த சகோதரி வந்து கொண்டிருக்காங்க, பல வருஷங்களாக வந்துட்டுருக்காங்க. ஆதிவாரம் ரானனி முந்தே செப்பிங்க. நான் சொல்லிட்டேன், ஞாயிற்றுக்கிழமைனா வரமாட்டோன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். சரே, மேம் 1 இயருக்கு அம்மாயின் சுஸ்தா உண்ணோம். 1 வருஷமாக நாங்கள் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எப்படி வச்சுனா சந்தோஷங்க தன் பஞ்சு சேர்த்துக்கொண்டு சந்தோஷங்க வெளியே சந்தோஷமா வந்து எங்க வீடுகளில் வேலை செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க. எப்படி சந்தோஷங்க? எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பாங்க. மாவு சந்தேகம், எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மாக்கேவும் அப்பார்ட்மெண்ட்ல உண்மை, எங்களுக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. காரு பங்களால உண்மை, கார் பங்களாலாம் எங்களுக்கு இருக்கு. கொக்கலோ மொக்கலோ உண்மை, டாக்ஸு ட்ரீஸு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நாய் எல்லாமே இருக்கு, வீட்டுல எல்லாமே இருக்கு. ட்ரீஸ் இருக்கு, டாக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு வீட்டுல. சந்தோஷம் லேது. ஆனா எங்க வீட்ல எல்லாம் சந்தோஷம் கிடையாது. பிள்ளைகள் பெத்த பெத்த சதுவுல சதுத்துனா, பிள்ளைங்களாம் நிறைய படிப்பு, பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. பேங்க் பேலன்ஸ் உண்டாய், நிறைய காசு பேங்க்ல இருக்கு. நிம்மதி லேது. ஆனா எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்ல. இம்மை. ஆனா இந்த அம்மாவை பார்த்தா சந்தோஷம் உண்டு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே. ஒருசாரி குச்சோ போயிட்டோம், ஒரு நாங்க நாங்க அவங்கள உட்கார வச்சிட்டோம். நீ பாதல கஷ்டம் ஏன் இல்லையவா? உங்களுக்கு எல்லாம் எந்த கஷ்டமுமே பிரச்சனையே இல்லையாமா? அந்த வேலைக்காரி அம்மா உட்கார வச்சு அவங்க கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் ஜேஷன் ஆட விடும். உடனே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு பண ரீதியாக எந்த பிரச்சனையும் வராதான்னு அந்த அம்மாட்ட கேட்டிருக்காங்க. உண்டபட்டே மீ 3 இல்லல்லோ கஷ்டப்பட்டு பஞ்சாஸ்துன்னா, இது இருக்கிறதுனாலதான் உங்க 3 வீட்லயும் நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். நீ பர்த்டேன்னு பா சூஸ்குட்டாடா, உங்க ஹஸ்பண்ட் உங்களை ஒழுங்கா பாத்துக்குவாரான்னு கேட்டாங்களா? நன்னு சூஸ்கோடு இங்கொக்க இத்தர் உண்ணாரு அடிக்கி. அவங்க சொன்னாங்களா, என்ன பார்க்க மாட்டாரு, என்ன மாதிரி இன்னும் 2 பொம்பளைங்களை வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்களா? மறு மீ இத்தர் மகப்பிள்ளலோ நீ பா சூஸ்குட்டாரா? அப்போ உங்க பிள்ளைங்களாவது உங்களை நல்லா பாத்துக்கிடுவாங்களான்னு கேட்டு. ஒகடு திருகு போத்து ஒகடு தாகு போத்து. அவர் சொன்னா, ஒருத்தன் ஊர் சுற்றுவான், இன்னொருவா நல்லா குடிப்பான்.
వాళ్ళు అడిగారట అప్పం కేటంగలా ఇన్ని బాధల మధ్యలో కష్టాల మధ్యలో హ్యాపీగా ఎలా ఉండగలుగుతారు ఇవ్వలవు ప్రచనే വെచి నింగ వేల సేర వరంగ ఇవ్వలవు సంతోషమా ఇర్గ్రింగలే అంటే మూడు కుటుంబతార్ కేటిర్గ్రాం ఎన్ని బాధలు ఉన్నా ఎన్ని కష్టాలు ఉన్నా అంద అమ్మ సోన్నంగలా ఎత్తన ప్రచన వందాలు ఎవ్వలవు భారంగల్ ఇందాలో ఆదివారం దేవుని సన్నిధికి వెళ్తే నాంగ న్యాయతికలమ కర్తృడి ఆలయத்துக்கு పోగుంబోదు మా పాస్టర్ గారు చెప్పే దేవుని మాటలు స్తుతి ఆరాధనతో కడుపు నిండిపోరు అంద పాస్టర్ అవర్గల్ కొడుకర దేవుని వార్తైల என் உள்ளமெல்லாம் பூரித்து விடுன்னு அவங்க சொல்லுவாங்க ராபோ மகிமை எதுட்ட இப்படி காலப்பு சுலக்கனையின சிரமல என்னதகினவே காவு இனி வரப்போகும் இப்பொழுது இருக்கிற பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே ஹல்லேலூயா 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 ஆதரண கலிகின மஞ்சி மாட்டலும் நம்முடைய தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆறுதல் அளிக்கும் நல்ல வார்த்தைகள்